வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி பழைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் தியரம்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ப்ளீஸ் அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய உங்களுக்கு ப்ராப்ளம் புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான சம் பார்க்க போகிறோம். அந்த சம்முக்கு முதல்ல ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படுது. ஒன்று அல்டர்னேட் ஆங்கிள் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியணும், இன்னொன்று என்னென்னா ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிளில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிளில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி என்னங்கிறது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அது பார்த்தா தான் இன்றைக்குள்ள சம் உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா ஒரு ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கேன். ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள்னால் கண்டிப்பாக டூ ரெண்டு பக்கம் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த படத்தை பாருங்கள். XYZ இருக்கா, XYZ ட்ரையாங்கிளில் இந்த ரெண்டு கோடு மாதிரி வச்சு கட் பண்ணியிருக்கோமா, அந்த கட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா அது ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதாவது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ XZ அப்படிங்கிற பக்கமும் XY அப்படிங்கிற பக்கமும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள். பக்கத்தில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேஸ் ஆங்கிள்ஸ். இந்த கீழே ரெண்டு ஆங்கிள் இருக்குது தெரியுமா, அதாவது இந்த எதில் ஒரு உச்சின்னு சொல்லி ஒன்று இருக்கா, ஒரு முக்கோணம்னு இருந்துச்சுன்னா மொத்தம் ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்குன்னு வேறு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மேலே உள்ளதுக்கு பேர் வெர்டெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம், அதாவது உச்சி கோணம் அப்படின்னு தமிழில் சொல்லணும்னா உச்சி கோணம்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மேலே உள்ள எக்ஸுங்கிறத ஆங்கிள் வந்து என்ன சொல்லுவோம், எக்ஸில் இருக்க ஆங்கிள் வந்து உச்சி கோணம் அல்லது வெர்டெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லி சொல்லுவோம். கீழே அந்த ஒய்லையும் செட்லேயும் இருக்கா, அதை வந்து பேஸ் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பேஸ் ஆங்கிள்ஸ் கண்டிப்பாக எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா, ஒரு ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள்னால் அதுக்குள்ளே பேஸ் ஆங்கிள்ஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். இதுதான் ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிளில் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த கொடுத்துருக்க நம்ம பிக்சரை பொறுத்தளவில் நம்மளுக்கு எது ரெண்டும் பேஸ் ஆங்கிள்ஸாக இருக்குதுன்னு சொன்னேன், XYZ YZX எனக்கு என்னவாக இருக்குது, அதாவது இந்த ஆங்கிளும் இந்த YZX அப்படிங்கிறதும் எனக்கு பேஸ் ஆங்கிள்ஸாக இருக்குது. இப்போ தான் சொன்னேன் ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள்னால் கண்டிப்பாக எப்படி இருக்கும், பேஸ் ஆங்கிள்ஸ் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ XYZ ஈக்குவல் டு YZZ, ஆங்கிள் ஆஃப் XYZ ஈக்குவல் டு YZ. இதுதான் ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள்குள்ள ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு இந்த படம் புரியல அப்படின்னா அடுத்து இப்போ ஒரு படம் கொடுத்துருக்கேன், இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பாருங்கள், ஒரு ABC அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் உச்சி கோணம் அதாவது வெர்டெக்ஸ் ஆங்கிள்ங்கிறது 36 டிகிரியாக இருக்குது. இது ஒரு ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரு கட் பண்ணியிருக்கேனா, ஏலேருந்து பிக்கு போகிறதும் ஏலேருந்து சிக்கு போகிறதும் ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேனா, ஸோ இது ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள். கீழே உள்ள ரெண்டு ஆங்கிளுக்கும் நேம் என்ன சொன்னேன், பேஸ் ஆங்கிள்ஸ்னு சொன்னேன். ஸோ இந்த ரெண்டு பேஸ் ஆங்கிளும் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். உங்களுக்கு அதில் பார்க்கும்போது குழப்பியிருக்கலாம், என்ன XYZ YZX சொல்லி வந்ததுனால. இதில் பாருங்கள், இந்த ஆங்கிள் பி அண்ட் சியில் இருக்கிற ரெண்டு ஆங்கிளுமே எனக்கு எப்படி தான் இருக்குது, 72 டிகிரிஸாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ் ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இவ்வளோ ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும், இன்றைக்குள்ள சம்முக்கு இது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸஸில் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஸோ லைட்டாக டெஃபினேஷன் கொடுத்தாலே நீங்களே பிக் பண்ணிக்கிடுவீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸுங்கிறதா நம்ம இந்த ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போதைக்கு நான் அதை மட்டும் சொல்கிறேன். அடுத்தது தேவைப்பட்டுச்சுன்னா அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லலாம். ஓகே, மேலே அதாவது உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ ஒரு பிக்சர் தெரியுது, அதை பாருங்கள். ரெண்டு கோடு மாதிரி போயிட்டுருக்கு, அதில் ஒரு லைன் வந்து கட் பண்ணுது அப்படின்னா அதில் உள்ள ஆங்கிள்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, என்ன கான்செப்ட் அப்படின்னா ரெண்டு லைன் பேரலாக இருக்குது அப்படின்னா, ரெண்டு லைன் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு லைன் கட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பேரலாக இருக்கணும். ஓகேவா, ஸோ ரெண்டு லைன் பேரலாக இருந்துச்சு, அதை ஒரு லைன் ரெண்டையுமே ஒரு லைன் வந்து கட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஆங்கிளை பாருங்கள், இங்கே கீழே உள்பக்கமாக இருக்க ஆங்கிள் அந்த அதே பேரல லைனில் மேலே வெளிப்பக்கத்தில் இருக்கும். இந்த சைடு உள்பக்கம் அப்படின்னா அந்த சைடு வெளிப்பக்கமாக இருக்கும், அந்த சைடு வெளிப்பக்கமாக இருந்துச்சுன்னா இந்த சைடு அதே மாதிரி இருக்கும். இதில் அங்கே பாருங்கள், உங்களுக்கு படத்துலேயே அழகாக கொடுத்துருப்பாங்க, அந்த ஆங்கிளை ரெட்டுன்னு சொல்லி மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்களா, ரெட்டில் எக்ஸ்ன்னு சொல்லி மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த எக்ஸும் இந்த எக்ஸும் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம். ஸோ எனக்கு இப்போ இங்கே ஒரு கோணம் கண்டுபிடிக்கணும், எனக்கு ஆனால் அங்கே உள்ள கோணம் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்குது, அதாவது மேலே உள்ள லைனில் உள்ள எக்ஸ் எனக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்குது, பட் எனக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது கீழே உள்ள எக்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா மேலே உள்ள எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும், இந்த சேம் ஆங்கிள் தான் கீழே உள்ள எக்ஸாகவும் இருக்கும், இந்த சேம் கான்செப்டஸ் அந்த ஒய்யுக்கும் சேர் பொருந்தும். ஸோ இந்த படத்தை பார்த்துக்கோங்க. ஸோ அல்டர்னேட் ஆங்கிள்ங்கிற கான்செப்டே நம்ம ஒரு சின்ன இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு சம் பார்க்க போகிறோம். இந்த சம்மை பொறுத்தளவில் படம் ரொம்ப முக்கியம்,
ஸோ சம்மை நம்ம ரீட் பண்ணி படம் எந்த அளவுக்கு நம்ம போடுதோமோ அந்த அளவுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு சம்மை ரீட் பண்ணிக்கலாம். If the resultant R of two forces P and Q inclined one another at any given angle makes an angle pi with the direction of P. Okay, va? Show that the resultant of forces P plus R and Q acting at the same angle will make an angle pi by 2 with the direction of P plus R. Okay, question is enna kuduthirukanga appdi understand pannikalam. The resultant R-னு கொடுத்துருக்காங்க. எந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் பி க்யூ, அப்போ பி அண்ட் க்யூ அப்படிங்கிற ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று சாஞ்சிட்டு இருக்க ஒரு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இன்க்ளைண்ட்னா சாய்ந்த அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுவும் எப்படி இருக்குது, சாஞ்சிட்டு தானே இருக்குது. ஸோ இன்க்ளைண்ட் ஒன் அந் அனதர் அட் எனி கிவன் ஆங்கிள், ஏதாவது ஒரு கிவன் ஆங்கிளில் பி அண்ட் க்யூங்கிறது ரெண்டும் ஆக்ட் ஆகி ஒரு பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகி எனக்கு ஆறுங்கிற ஒரு ரிசல்டன்ட் கிடைக்கி. ஓகேவா? அந்த ஆறுங்கிற ரிசல்டன்ட் என்ன கொடுத்துருக்கு, மேக்ஸ் அன் ஆங்கிள் பை வித் எ டைரக்ஷன் ஆஃப் பி. பிங்கிற டைரக்ஷனில் அந்த ரிசல்டன்ட் ஆறுங்கிறது பைங்கிறத பைங்கிற ஆங்கிளை கொண்டு வருது அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஃபஸ்ட்டு நம்ம எப்போ என்ன செய்வோம், ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்டிங் வித் ஒன் பாயிண்ட்னு இருக்கா, ஆக்டிங் அட் ஒன் பாயிண்டா, அப்போ ஏங்கிற பாயிண்ட்டில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்கே பிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த சைடு கியூங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கான்செப்ட் புரியுதான்? இந்த சைடு பிங்கிறது ஆக்ட் ஆகுது, இங்கே கியூங்கிறது ஆக்ட் ஆகுது, ரெண்டுமே ஒன்று கொண்டு இன்க்ளைண்டாக இருக்கா. இன்க்ளைண்ட்னா ஒன்று ஒன்று சாஞ்சிட்டு இருக்கணும் அர்த்தம். இது ஒன்று ஒன்று கொண்டு சாஞ்சிட்டு தானே இருக்குது. ஸோ ரெண்டுமே இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் வச்சு நான் கண்டிப்பாக ஒரு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எனக்கு என்ன வரும், இந்த ரெண்டுக்குள்ள ரிசல்டன்ட் எனக்கு இந்த டயகனல் மெயின் டயகனல் வழியோடி பாஸ் ஆகும். டயகனலுங்கிறது என்னது, ஏசியாக இருக்கும். இந்த பாயிண்ட் வழியோடி பாஸ் ஆகணுமா? ஸோ இந்த டயகனல் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ ஏசியாக இருக்கும். அப்போ இதுதான் இதுக்குள்ளே ரிசல்டன்ட். ஸோ ஆறு. இன்னொன்று கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பிங்கிற இது கூட இந்த ஆறுங்கிற இந்த ரிசல்டன்ட் என்ன ஆங்கிள் மேக் பண்ணு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் பை வித் த டைரக்ஷன் ஆஃப் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொத்தமாக பை ஆங்கிளை உண்டு பண்ணுது. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் உள்ளது கரெக்டாக. அப்போது இந்த ஏங்கிற ஆங்கிள் ஃபுல், இந்த ஏங்கிற ஆங்கிள் சிஏபி அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களே பையன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அடுத்து இப்போ எதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஷோ தட்டுக்கு அடுத்து உள்ளதை நம்ம ப்ரூஃப் பண்ணக்கூடியது. த ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் பி ப்ளஸ் ஆர் அண்ட் க்யூ, க்யூங்கிறது அப்படியே இருக்குது. இப்போ உங்கள் பிங்கிறதுக்கு தானே நம்ம பார்த்தோம், பிக்கும் க்யூக்கும் தானே பார்த்தோம். இப்போ பி ப்ளஸ் ஆருக்கு பார்க்கணுமா? ஓகேவா? நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே விலகணும் பீன் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஆர் வேற இங்கே இங்கே மேலே உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோமா? ஸோ ஆருங்கிறத இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க மொத்தமாக. இப்போ இதை கொஞ்சம் லென்த் இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கோங்க, பி ப்ளஸ் ஆர் வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பி ப்ளஸ் ஆருங்கிறது ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருக்குமா? ஸோ இங்கே ஒரு க்யூ இருக்குமா? அப்போ இந்த விலகணும் உள்ள இந்த பி ப்ளஸ் ஆருக்கும் இந்த க்யூக்கும் ஒரு ரிசல்ட்டுன்னு கண்டுபிடிங்க. ஆக்டிங் அட் த சேம் ஆங்கிள், அதே சேம் ஆங்கிள் தான். இந்த இருக்கல இது க்யூ, இங்கே பி ப்ளஸ் ஆர்னா அதே சேம் ஆங்கிள் தான். மொத்தமாக அந்த ரெண்டு இதுக்குள்ளே அதே சேம் ஆங்கிளில் தான் இருக்கும். அப்போ அந்த ரிசல்ட்டன்னு ஒன்று கிடைக்குமா எனக்கு? அப்போ இந்த கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டன்ட் ஆர் டூ ஆர் டேஷ்னு சொல்லி நானாகவே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்படி ஒரு ரிசல்ட்டன் கிடைக்குமா? ஸோ இப்போ எனக்கு ஃபோர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா ரிசல்ட்டன் எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ரிசல்ட்டன் எனக்கு சேஞ்ச் ஆகும் போது இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ரிசல்ட்டன்ட்டுக்குள்ள ஆங்கிள் எனக்கு என்ன கிடச்சிது, பையன் கிடச்சிது. இப்போ இதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ள ஆங்கிள் பை பை டூவாக இருக்கும். என்ன டைரக்ஷனை பொறுத்து, பி ப்ளஸ் ஆருங்கிற டைரக்ஷனை பொறுத்து பை பை டூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ படம் உங்களுக்கு புரிஞ்சிட்டுனா ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் என்ன சொன்னாங்க, பிங்கிற ஒரு ஃபோர்ஸு கியூங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஒரு பாயிண்ட்டில். ஸோ நம்ம அது ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம நம்மளே என்ன சொல்லிடலாம், டூ ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் அப்படின்னா ஒரு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன், அந்தால ஏலேருந்து சிக்கு ஒரு ஆறுங்கிற ஒரு ரிசல்ட்டு இருக்கும். கரெக்டாக இது வரைக்கும் நான் போட்டிருவேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தது பி ப்ளஸ் ஆர், இந்த ஆங்கிள்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பி ப்ளஸ் ஆருக்கும் க்யூக்கும் ஒரு ரிசல்ட்டன்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே எனக்கு அங்கே பி இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் ஆறுங்கிறத கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஆறுங்கிறது தான் இங்கே வருதுப்பா, கொஞ்சம் நீட்டி விட்டுக்கிட்டேன், கொஞ்சம் நீட்டி விட்டுட்டேன் அப்படின்னா இந்த க்யூக்கும் இந்த மொத்த பல லென்த்துக்கும் பார்க்கும்போது ரிசல்ட்டன்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி திரும்படி இப்போ இதை ஒரு பேரலோகிராமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாமா? இது ஒரு தனி பேரலோகிராமாக இருந்துச்சு. இப்போ நான் மொத்தமாக சேர்ந்து ஒரு பேரலோகிராமாக மாற்றுதேன், மொத்தமாக சேர்த்து ஒரு பேரலோகிராமாக மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு இப்போ என்ன கிடைக்கும், மொத்தமாக சேர்த்து ஒரு பேரலோகிராமாக இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ திரும்பியும் அதே மாதிரி டயகனல் வழியோடி பாஸ் ஆகுமா? ஸோ நான் ஏற்கனவே ஆர்ன்னு எடுத்துக்கிட்டதுனால இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டாக ஆர் டேஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு கிடைக்கக்கூடியதும் அதே டயகனல் வழியோடி தான் பாஸ் ஆகும். அது இவ்வளோ பெரிய, இது கொஞ்சம் பெரிய என்னதாக இருக்குது, பேரலோகிராமாக இருக்கிறதுனால ஏஎஃப் வழியோடி பாஸ் ஆகும் இந்த ஆர் டேஸ் அப்படிங்கிறது. இவ்வளோதான் கான்செப்ட். எதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆங்கிள் இருக்குல்ல மொத்தமாக விலகான உள்ள ஆங்கிள் இந்த இருக்கு பாருங்க, விலகான உள்ள ஆங்கிள் பையின்னு கொடுத்துருக்காங்க கணக்கில்.
நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இவ்வளோகான உள்ள ஆங்கிள் என்னன்னு சொல்லணும், பை பை டூன்னு சொல்லி சொல்லணும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? இது நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. இதை நீங்கள் சம்மில் நோட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், நான் உங்களுக்கு புரியணுங்க அது கண்டு சொன்னேன். இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? சொல்யூஷன் ரொம்ப ஈஸி தான். நம்ம இப்போ இவ்வளோகான படம் வரைஞ்சோமோ அது எழுதினாலே போதும், சொல்யூஷன் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? பாருங்கள், லெட் ஏபி ஈக்குவல் டு பி. பிங்கிற ஃபோர்ஸை நம்ம ஏபிங்கிற ரெப்ரசன்ட் பண்ணுவோமா, அதேமாதிரி ஏடிங்கிறத கியூன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ அதை அப்படி எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன செஞ்சுருக்கேன், பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிடுவோம். என்னது பேரலோகிராம்? ஏபிசிடியில் இருந்து நம்ம என்ன நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் என்னெல்லாம் பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்துருக்கோமா, அதுபடி என்னது ஏபி ப்ளஸ் ஏடி ஈக்குவல் டு ஏசி. பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் என்ன சொல்லுதுங்கிறது டயக்ராம் பக்கத்தில் நம்ம எழுதி தான் வச்சுருந்தோம். ஸோ ஏபி ப்ளஸ் ஏடி, அதாவது பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஆர்ன்னு சொல்லி படிச்சிருந்தோமா, அதேமாதிரி ஏபி ப்ளஸ் ஏடி ஈக்குவல் டு ஏசி, அதாவது ஆர். அப்படி இல்லாட்டி பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஆர்ன்னு சொல்லி எழுதினாலும் தப்பு இல்லை. கான்செப்ட் புரிஞ்சுட்டா? பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்ங்கிறது ஹேஷ்டாக் போட்டு ஒன்றுங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, நான் அடுத்து நெக்ஸ்ட் என்ன செஞ்சேன், ஃபஸ்ட்டு இந்த பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னேன், இது எக்ஸ்ட்ரா ஆர் டிஸ்டன்ஸ் நம்ம நீட்டி விடணும்னு சொன்னேன்னா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, டு மார்க் த ஃபோர்ஸ் பி ப்ளஸ் ஆர் ப்ரொடியூஸ் ஏபி டு இ. ஓகேவா? ஏபியில் இருந்து இந்த அதாவது பிங்கிறத இப்போ பி கொஞ்சம் ஆர் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூட்ட செய்யப்படும், கூட்டணும். அது எது வரைக்கும் போய் முடியும் அப்படின்னா ஈயில் கொண்டு போய் முடியும். அந்த ஏபியில் ஆர் ஏபிங்கிறதா ஏபி டு இ, ஏபியிலேருந்து இப்படி ஈக்கு அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எதை பி ப்ளஸ் ஆருங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், அப்படி தானே பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் நேம்லாம் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க. நல்லா பாருங்கள், இதை நான் ஆர் டிஸ்டன்ஸ் தானே இதை கூட்டியிருக்கேன், அப்போ இந்த பிஇ ஈக்குவல்ட்டு எனக்கு என்னவாக இருக்கும், ஏசி. எப்படின்னா ஏசிங்கிறதானே ஆறுனு எடுத்திருக்கோம். ஸோ ஏசி ஈக்குவல் டு ஆறு, அதேமாதிரி பிஇ ஈக்குவல் டு ஆறு. இது வந்து ஒரு பேரலோகிராம் அப்படிங்கிறதுனால இந்த பிஇங்கிற டிஸ்டன்ஸும் சிஎஃப்ங்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? பேரலோகிராம் அப்படின்னா எதிரெதிர் பக்கங்கள் ஈக்குவலாக தானே இருக்கும், இந்த பிசியும் இஎஃப்ம் ஈக்குவலாக இருக்கும், அதேமாதிரி இந்த பிஇயும் சிஎஃப்ம் ஈக்குவலாக இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? இப்போ எனக்கு ஏசிங்கிறதா ஆறு, அப்போ ஏசி ஈக்குவல் டு பிஇ ஈக்குவல் டு ஆறு அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ ஏஇ ஈக்குவல் டு பிசின்னு எழுதியிருக்கேன்னா, படத்துலேருந்து எழுதியிருக்கேன், ஏஇ ஈக்குவல் டு பிசி ஃப்ரம் பேரலோகிராம் டிஏஇஎஃப். இப்போ என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா பெரிய பேரலோகிராமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் குட்டி பேரலோகிராமாக இருந்துச்சு, இந்த இவ்வளோ சின்ன பேரலோகிராமாக இருந்துச்சு. இப்போ நான் இங்கே ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஃபோர்ஸை, ஏற்கனவே இங்கே கியூங்கிற ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதாவது இப்போ எனக்கு ஒரு ரிசல்ட்டன் கிடச்சிருக்கு, அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏஎஃப்ங்கிறதானே எனக்கு இது கிடச்சிருக்க நியூ ரிசல்ட்டன்டு. ஸோ அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். அப்போ ஏ ஃப்ரம் பேரலோகிராம் டிஏஇஎஃப், டிஏஇஎஃப்ங்கிறது பெரிய பேரலோகிராம். ஓகேவா? ஏஎஃப் கிவ்ஸ் த நியூ ரிசல்ட்டன், நியூ ரிசல்ட்டனுங்கிறது ஏஎஃப், நம்ம ஆறுன்னு சொல்லி எடுத்துக்கணும். நீங்கள் லெட் போட்டாலும் ஓகே. ஓகேவா? இப்போ எனக்கு ஏஎஃப் கிவ்ஸ் த நியூ ரிசல்ட்டன். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஓகே, இப்போ உங்களுக்கு நான் அதில் ஆன்சர் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. அந்த படத்தை மட்டும் நல்லா கவனிங்க, இதில் உங்களுக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னா அந்த ஆன்சர் முடிஞ்சிட்டு ஒரே நிமிஷம் தான், இன்னும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நல்லா பாருங்கள், இது என்னது, இதுவும் ஆறு தான். எப்படி சொன்னேன், ஏசிங்கிறது நம்மளுக்கு ஆறு, ஆறு டிஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது ஆறுங்கிறது மேக்னிட்யூடாக இருக்குது. பிஇங்கிறது என்னன்னு சொன்னேன், ஆறுன்னு சொன்னேன். பியும் சிஎஃப்ம் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது, பேரலாகவும் இருக்குது. இன்னைக்கு பேரலோகிராம்ங்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவல் லென்த்து தான் இருக்கும். அப்போ இது ஆறுனா இதுவும் ஆறு தான். ஓகே, அப்போ சிங்கிறது ஒரு பாயிண்ட்டு, ஏங்கிறது எஃப். இந்த சிஏஎஃப்ங்கிறது எப்படி இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? நல்லா பாருங்கள், சிஏஎஃப் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இந்த சைடும் ஆறு, இந்த சைடும் ஆறு, தட் ஃபோர் இந்த சைடும் ஆறு, இந்த சைடும் ஆறா? ஸோ இது ஒரு இருசம பக்கம் முக்கோணம், அதாவது ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள்னு சொல்லலாமா? ஸோ இது ஒரு இருசம பக்கம் முக்கோணமாக இருக்குது. இது வேறு லென்த்து, இது அதான் ஆர் டேஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுன்னு தான் இந்த லென்த்து ஆர் டேஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த லென்த்து ஆறு, இந்த லென்த் ஆறுங்கிறது எப்படின்னு சொன்னேன், இந்த லென்த் ஆறாக இருக்கிறதுனால இந்த லென்த்தும் ஆறாக தான் இருக்கும். ஸோ இதுவும் ஆறு, இதுவும் ஆறு. இப்போ இது ஒரு ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள். ஸோ ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு படம் வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா கீழே உள்ள இந்த ரெண்டு பேஸ் ஆங்கிள்ஸும் ஈஸியாக இருக்கும். வெர்டெக்ஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது வேறு ஏதாட்டி ஒன்று இருக்கும், பேஸ் ஆங்கிள் ரெண்டும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருந்தேன். அப்போ இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிட்டப்புறேன், எந்த முக்கோணம், ஏசிஎஃப், ஏசிஎஃப்ங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அப்போ எது ரெண்டும் பேஸ் ஆங்கிளாக எனக்கு இருக்கும், என்ன ஆங்கிள்லாம் இருக்கும், சிஏஎஃப் ஒன்று இருக்கும், இன்னொன்று சிஎஃப்ஏ இருக்கும். அதாவது இந்த குட்டி ஆங்கிளும் இந்த குட்டி ஆங்கிளும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? இங்கே உள்ள இந்த குட்டி ஆங்கிளும் இந்த உள்ள இந்த குட்டி ஆங்கிளும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஒரு ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள். ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள்னா அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டியை வச்சு நான் ஸ்டார்டிங்லேயே வீடியோ உங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கொடுத்துட்டேன். நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸஸில் பார்த்தது தான் இருந்தாலும் உங்களுக்காக நான் அதில் கொடுத்தேன்.
ஸோ இது ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். எந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, இந்த ஆங்கிள்னா குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க. ஸோ இந்த ஆங்கிளும் மஸ்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ இது ஈக்குவலாக இருக்குன்னா அல்டர்னேட் ஆங்கிள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமா, அல்டர்னேட் ஆங்கிள் படிச்சிருக்கோம். அதாவது ரெண்டு அல்டர்னேட் ஆங்கிள்ங்கிறது என்னங்கிறதும் வீடியோ ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தேன். ரெண்டு லைன்ஸ் வந்து ரெண்டு பேரலல் லைனை ஒரு லைன் கட் பண்ணுச்சு அப்படின்னா, ரெண்டு பேரலல் லைனை ஒரு லைன் கட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த லைனில் இங்கே என்ன ஆங்கிள் வெளியே இருக்கோ அது இங்கே உள்ளே இருக்கும். கான்செப்ட் புரியுதா? அப்படி தானே நம்ம அதில் பார்த்தோம். ஸோ அல்டர்னேட் ஆங்கிள் அப்படிங்கிறதுனால இந்த ஆங்கிள் சேம் அஸ் இந்த ஆங்கிளாக இருக்கும், இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு இந்த ஆங்கிளாக இருக்கும். தட் ஃபோர் இப்போ என்ன சொல்லிடலாம், இது ஈக்குவல் டு இதுன்னு சொல்லி இப்போ படித்தோமா, இப்போ இதுக்கு பதிலாக இதை போட்டுடலாம். உங்களுக்கு தான் அதை எழுதும் போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? தட் ஃபோர் அப்போ இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் வந்துடும். ஸோ மொத்தமே இது பை தான். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல்னு வேறு சொல்லியிருக்காங்க, இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக, மொத்த ஆங்கிள் பையாக இருக்குது. அப்போ ரெண்டுமே எப்படி தான் இருக்கும், பை பை டூவாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட் வந்துட்டு கான்செப்ட் இங்கே பாருங்கள், உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் சிஏஎஃப், நம்ம ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோமா, அதில் சிஏ ஈக்குவல் டு சிஎஃப்ஆ இருக்குது. சிஏங்கிறதும் சிஎஃப்ங்கிறதும் நம்மளுக்கு என்னவாக இருந்துச்சு, ஆறாக இருந்துச்சு. ஸோ அதுவார் ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள். அப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி படி நம்மளுக்கு என்ன தெரியும், சிஏஎஃப் ஈக்குவல் டு சிஎஃப்ஏ. இதாக இருக்கு பாருங்கள், சிஏஎஃப் ஈக்குவல் டு சிஏஎஃப் ஈக்குவல் டு சிஎஃப்ஏ. தட் ஃபோர் நான் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும், ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால். இப்போ சிஎஃப்ஏக்கு பதிலாக நான் என்ன போட்டுடலாம், எஃப்ஏஇ போட்டுடலாம். பிக்சரை ஒரு வாட்டி ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணி பாருங்கள், அதில் அல்டர்னேட் ஆங்கிள் இப்போ தான் சொன்னேன், அல்டர்னேட் ஆங்கிளாக இருக்கிறதுனால சிஎஃப்ஏக்கு பதிலாக எஃப்ஏஇ போட்டுடலாம். இப்போ சிஏஎஃப் ஈக்குவல் டு எஃப்ஏஇயாக இருக்குது. அப்போ எப்படி இருக்குது, சிஏஎஃப் ஈக்குவல் டு எஃப்ஏஇயாக இருக்குது. அப்போ ஏங்கிறது இந்த சிஇ அப்படிங்கிற, அதாவது ஏங்கிறது இது மொத்தமாக அந்த இந்த ஏங்கிறது இந்த இந்த இதை கரெக்டாக பைசெக்ட் பண்ணுது, கரெக்டாக ஏங்கிறது இதை பாதியாக பிரிக்கி. எப்படின்னா மேலே உள்ள ஆங்கிளும் எனக்கு ஈக்குவல், இந்த ஆங்கிளும் எனக்கு ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னா எனக்கு மேலே உள்ளது பைசெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். விச் இம்ப்ளைஸ் ஏபி பைசெக்ட்ஸ் ட்ரையாங் ஆங்கிள் சிஏபி. ஆங்கிள் சிஏபி அப்படிங்கிறத ஏபிங்கிறது ஏஎஃப்ங்கிறது எனக்கு எப்படி என்ன செய்யுது, பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ட் பண்ணுறதுனால அதோடய ஆங்கிள் எனக்கு பை பை டூவாக தான் இருக்கும். அப்போ ஆர்டஸ்ங்கிறது எனக்கு எவ்வளோ என்ன ஆங்கிளை மேக் பண்ணுது அப்படின்னு கேட்டால் பை பை டூ. நீங்கள் ஏஎஃப் பைசெக்ட்ஸ்ன்னு சொல்லி முடித்தாலும் போதும், அது முடித்தாலே அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் எடுத்து பை பை டூன்னு எழுதினாலும் தப்பில்லை, கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு குட்டி பேரலோகிராம் வரைஞ்சி கொடுதோம், அதுக்கடுத்து ஒரு பெரிய பேரலோகிராம் வரைதோம். இதில் என்ன அப்படின்னா ஐசோஸ்கேலுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இந்த இருக்கலாம், இந்த சிஏ ஈக்குவல் டு சிஎஃப்னா இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இந்த ஆங்கிளுக்கும் இதுவும் எப்படி இருக்கும், அல்டர்னேட் ஆங்கிளாக இருக்கும். இந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் நீங்கள் இதில் புரிஞ்சுக்கிட வேண்டியது, மற்றபடி இதில் வேறு ஒன்றுமே இல்லை. வீடியோ ஒரு வாட்டி புரியல அப்படின்னா படத்தை தனியாக வரைஞ்சி வச்சுக்கிட்டு நான் சொல்கிற அந்த ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.